തമിഴ്നാട്ടിൽ 10 പ്ലസ് 2 പരീക്ഷകളിൽ ഉന്നത വിജയം നേടിയവരെ അനുമോദിച്ച നടൻ വിജയ് വിദ്യാർത്ഥികൾക്ക് സർട്ടിഫിക്കറ്റ് വിതരണം ചെയ്തു തന്റെ വിദ്യാർത്ഥികാലം താരം ചടങ്ങിൽ ഓർത്തെടുത്തു രാഷ്ട്രീയ പ്രവേശന അഭ്യൂഹങ്ങൾക്കിടെയാണ് നടൻ ചടങ്ങിൽ പങ്കെടുക്കുന്നത് ഇപ്പോൾ തത്സമയ ദൃശ്യങ്ങളാണ് പ്രേക്ഷകർ കാണുന്നത് വിജയുടെ വിജയ് അവിടെ നിന്ന് കുട്ടികൾക്ക് നൽകിയ ഉപദേശവും വളരെ പ്രധാനപ്പെട്ടതാണ് നിങ്ങൾ വരും തലമുറയാണ് വരാൻ പോകുന്ന വോട്ടർമാരാണ് പണം വാങ്ങി വോട്ട് ചെയ്യരുത് എന്ന് നിങ്ങൾ അച്ഛനമ്മമാരോട് മാതാപിതാക്കളോട് പറയണം 15 കോടി ഇത്തരത്തിൽ പണം വാരി എറിയുന്നവർ എത്രത്തോളം സമ്പാദിക്കുന്നുണ്ടാകാം എന്ന് നിങ്ങൾ ചിന്തിക്കണം എന്നതടക്കമുള്ള പ്രധാനപ്പെട്ട കാര്യങ്ങളാണ് കുട്ടികളുമായി സംവദിക്കുമ്പോൾ വിജയ് പറഞ്ഞത് நன்றி அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தொகுதியைச் சேர்ந்த செல்வி ரேயா ஸ்ரீ 10ஆம் வகுப்பு அரசு தேர்வில் 500க்கு 470 மதிப்பெண் பெற்றுள்ளார் சோ இவருக்கு வந்து பிரெயில் முறையில் பயில அனைத்து வசதிகளும் அவர்கள் பெற்றோர் வீட்டிலே சென்று அவங்களோட படிப்புக்காக ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க சோ இந்த நேரத்தில் இவங்களோட பெற்றோருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம் செல்வி ரேயாஸ்ரீ அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கி ஊக்க பரிசு வழங்கப்படுகிறது வாழ்த்துக்கள் ரேயாஸ்ரீ ஒரு பலத்த கைத்தல் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தலாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த பொது தேர்வில் சாதனை படைத்த என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் மக்கள் இயக்க நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் நிறைய இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேசியிருக்கேங்க பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் உங்க மனசுக்கு ஏதோ ஒரு பெரிய ஏதோ ஒரு பொறுப்புணர்ச்சி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் வருங்கால இந்தியாவின் இளம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்
இந்த உன்னில் என்னை காண்கிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குங்க. உங்க எல்லாரையும் பார்க்கும் போது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் தான் வந்து போகுது. நான் வந்து உங்களை மாதிரி அவ்வளோ பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜ், ஒரு ஜஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து ஒரு நடிகன் ஆகலன்னா அதாக இருப்பேன், இதாக இருப்பேன், இல்லைன்னா ஒரு டாக்டராக இருப்பேன், அப்படி இப்படின்லாம் நான் சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலைங்க. எனக்கு என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒருவேளை சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு, அதான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணங்க. சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு அழகான ஒரு டைலாக் ஒன்று நான் பார்த்தேன், கேட்டேன். காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூவா இருந்தா பிடிக்குவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. அது ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு லைன்ஸா இருந்ததுங்க. இது வந்து நூத்துக்கு நூறு உண்மை மட்டும் இல்லை, இதுதான் யதார்த்தமும் கூட. அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கல்விக்கு வந்து என் சைட்லேருந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கான நேரம் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக உழைச்ச தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏற்பாடு செஞ்ச என்னுடைய மக்கள் இயக்க நண்பர்களுக்கும், ஆனந்த் அண்ணாவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்னங்க லைஃப்பில் ஃப்ரீயாக கிடைக்கிறது, அட்வைஸ் தான். വിദ്യാർത്ഥികളെ അനുമോദിച്ചുകൊണ്ട് സംസാരിക്കുകയായിരുന്നു വിജയ്. ഏറെ ജനകീയനായ നടൻ കൂടുതൽ ജനകീയനാകുന്നു തമിഴ്നാട്ടിൽ.